अमन या हे बुज्जी कम क्लोज मा ओ हे डियर बेट वेटिंग जंगने द चेन पोट कळुतम करे मोदन संगली पोट कय्यम करे द सेरु पोट कालम क माटिया एनक तिरियादा आडे ஒரு பேச்சு சொன்னா பொசுக்குனு கையெடுத்துறதா ஏதோ பழசு எல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன் என்கிட்ட வந்துட்டீங்கல்ல உலகத்தையே மறந்துடுவீங்க எனக்கு மூடு வரலையாமா நான் காலேஜ்ல படிக்கிறப்போ உன்னி மேரின் ஒரு பொண்ணு நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம் ஆனா எங்க அப்ப எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் விடுவனா நானு உன்னி மேரியே கல்யாணம் பண்ணிட்டீங்களா கல்யாணத்தோட பாக்கி எல்லாம் பண்ணிட்டேங்கன்னு யோ பெருசு கில்லடியா நீ நான் பண்ண கில்லடித்தனத்துல என் லவ்வர் உண்டி மேரிக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான் ஆனா வீதி எங்க ரெண்டு பேரும் பிரிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஊருக்கு போன எங்க அப்ப ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அங்க பண்ண கில்லடித்தனத்துல அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்புறம் என் கேரக்டர் ஸ்டடி பண்ணிட்டு ஊருக்குள்ள ஒழுக்கமானா நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால ஊர் ஜனங்கள்ல என்னை உத்தம ஸ்ரீராமன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணு கதை கேட்டு தூங்கிடாத அந்த பெக்கெடு ஊருக்குள்ள என் மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறம்மா என்னோட கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் மகனை தேடிட்டு இருக்கிறேன் 20 வருஷம் ஆச்சுமா நானும் திருப்பதி போறேன் ஊரையெல்லாம் ஏமாத்தி வந்து தேடிட்டு இருக்கிறேன் இன்னும் கிடைக்கவே இல்லம்மா சின்ன வயசுல பிரிஞ்சு போன ஃபேமிலி எப்படி கண்டுபிடிக்க போறீங்க இந்த குஞ்சு கவுண்டன் மகனை கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்டர் வச்சிருக்கான் அது என்ன மேட்டர்னு என்கிட்ட சொல்ல கூடாதா எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பாட்டு இருக்குதுமா அந்த பாட்டை நான் பாண்ட உடனே எவன் மீதி பாட்டை பாடுறானோ அவன்தான் என் மகன் இந்த மாபெரும் குத்துச்சண்டை போட்டியை காண வந்துள்ள ரசிக பெருமக்களே உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறோம் இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரருக்கு ₹50,000 ரொக்க பணமும் தங்க பதக்கமும் பரிசாக நமது மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வழங்குவார் செங்கிஸ்கான் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் எடி வர்தி ஃப்ரம் இஸ்தான்புல் நம்ம காம்பினேஷன் கிராண்ட் சக்சஸ் சூப்பர் கலெக்ஷன் ஆகுது நான் குத்துற மாதிரி குத்துறேன் நீ மயக்கம் போட்டு விடுற மாதிரி விழுந்துரு சக்சஸ் எல்லாம் ஓகே நான் மயக்கம் போட்டு விழுந்தா பரிசு பணத்தையும் தங்க மெடலையும் நீ தட்டிட்டு போறான்னு பாக்குறேன் அந்த வேலையே வேண்டாம் நான் அடிக்கிறேன் நீ மயக்கம் போட்டு விழு ஒழுங்க சொன்னா கேட்க மாட்டேன் ஒரு போடு போட்டா தான் மயக்கம் போடுவேன்னு நினைக்கிறேன் வீர விளையாட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எதையும் சந்திக்க தயார் உண்மையான பாக்ஸர் வந்துட போறாங்கப்பா பல்ல மயக்க மருந்து கலந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஏன்டா நீ டென்ஷன் ஆகுற கிளவுஸ கட்டி கொடுக்குற நீ சண்டை போடுறியா இதை மூடிட்டு இல்லா உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்ஸர் ரெண்டு பேரும் மோதும் போது கொஞ்சம் முன்னப்பின் ஆகத்தான் செய்ய விசில முழுக்க செட் போயிடாது தள்ளி நின்றான் ரூல்ஸ் ரூல்ஸ் ஏதாவது பேசினா வெளியில வந்தா தூக்கிப்பட்டு மீச்சு கொண்டு விடுவேன் மிஸ்டர் 1 மினிட் பரிசு பணத்துல 5 10 போட்டு கொடுங்க ஆளாளுக்கு அடிக்காதீங்கப்பா ஒரிஜினல் ரெஃபரிக்கு மயக்கம் மருந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் நானும் உங்க மாதிரி பிராடுதாப்பா அட நான்சென்ஸ் நீயும் பிராடா பஞ்சுமா பஞ்சு கமான் நீ அடிக்கிற மாதிரி அடி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துக்கிறேன் பரிசு பணத்தை வாங்கி ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்குவோம் கமான் கே ஓவர் ஆயிட் பண்ணாத அவ ஜெயிஷ்கான் போய் பணத்தை வாங்கி கொடுறா ஓகே செங்கிஸ்கானுக்கு ஜெய் செங்கிஸ்கானுக்கு ஜெய் செங்கிஸ்கானுக்கு ஜெய் சீக்கிரம் போய் நான் செங்கிஸ்கான் சீக்கிரம் போய் வந்தற போறாங்க நோ ஐயோ வாடி சார் இங்க பண்ணு சார் ஹேய் ஹேய் Thank you.
மிரபடி மிட்ராஜிம் கண்ணா பூஜா அத்தோல்ல மே நீ ஒன்ன விடுவேண்ணா பாட்டு பிரிஞ்சா பாட்டு வயசுக்கு வந்தா பாட்டு இப்படி பாடிட்டே இருந்தா எந்த ஃபேமிலி தாயா ஒற்றுமையா இருக்கும் நான் நினைக்கிறேன் அவன் வாயை பாரு
இவன் பாடியேதான் அந்த குடும்பத்தை பிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல்லையாவது என் மகன் கிடைப்பான்னு நினைச்சேன், கிடைக்கல. என் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசான மகன் நிச்சயம் கிடைப்பான் நம்புறேன். எங்க ஃபேமிலி பாட்டை பாடி என் கூட சேருவா, கண்டிப்பா சேருவா. என்னப்பா கோடிக்கணக்கான சொத்துங்கிறான் பாட்டுங்கிறான், அந்த மீதி பாட்டு என்னவா இருக்கும்? தெரிஞ்சிருந்தா மூச்சு விடாம நான் பாடிக்க மாட்டேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், யுவர் ஃபேவரைட் ஜாக் அண்ட் ஜில் அரை. உங்களுக்காக பாடிக்கிட்டு இன்னைக்கு எனக்காகவே நான் பாட போறேன். இந்த கலைஞனுக்குள்ளேயே ஒரு சோகம் இருக்குது. இவன் கலைஞன் இவனே சொல்றான் பாரு திரித்தலைய. இந்த சாங்க நான் பாடினதும் மீதி சாங்க யார் பாடுறாங்களோ அவங்கதான் என் தாடி. என் தாடி மட்டும் கிடைச்சிட்டா பிரிஞ்சு போன என் பேப்பிளி ஒன்னா சேர்ந்துடும். நாளை நமதே, இந்த நாளும் நமதே. அந்த பெருசுக்கு இவனா வாரிசு? ஆமா, அதே அழகு அப்படியே இருக்குல்ல. இந்த கிளப்ல எத்தனை பேர் இருக்கானுங்க? எவனாவது ஒருத்தன் டே இப்பதான்டா உங்க அப்பன் பாடிட்டு போறானே அவங்க கிட்ட போய் சொல்றானா பாரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். பிரதர், இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? பெருசு பாடின பாட்டோட மீதி பாட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம பாடிட்டோம்னா பிரிஞ்சு போன அவன் மகன் ஏத்துக்குவான், கோடிக்கணக்கான சொத்துக்கு நம்ம வாரிசு ஆயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? வெரி குட் ஐடியா. பாட்டை எங்க எழுதி வச்சிருக்கானோ உனக்கு வேற எழுத பிடிக்க தெரியாது. ஆமா, நீ யூனிவர்சிட்டியில படிச்சவன், ரோட்லயே மாடு மேய்க்கிற, கொஞ்சமா டீசெண்டா பிஹேவ் பண்ணுப்பா. திருட்டு சாவி போட்டு பூட்ட திறந்த நீ மட்டும் டீசெண்டா பாட்ட தேடுமா? நீ திருந்த மாட்டப்போ. நீ திருந்து திருவள்ளுவராக போயிருக்க தேடடே. ஓஹோ, பாட்டு கிடைச்சிருச்சு. எப்படியாவது ஏற்பாடு பெருசு பாடும் போது இவன் மாய திறந்து பாடுறதுக்கு முன்னால நம்ம பாடிறனப்பா. எரும கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு பாட்டு பாடாமலே போயிருவோம் போட்டுருக்கு. டைம் வேற ஆயிட்டு இருக்கு, டென்ஷன் பண்றானே. இரு, நான் போய் பாட வைக்கிறேன். ஐயா, நேத்துக்கு ரொம்ப நல்லா பாடினீங்க, இன்னைக்கு பாடலீங்களா? இல்லப்பா, நேத்து நான் பாடினேன், என் மகன் கிடைக்கல, இன்னைக்கு நான் ஊரு கிளம்பிட்டேன். ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு தடவை பாடுங்க. எனக்கு என்னமா இன்னைக்கு உங்க மகன் கிடைச்சாலும் கிடைப்பான் போல தோணுது. நோனோ, தொண்டையில கீச் கீச், தொண்டையில கீச் கீச், என்னால பாட முடியாது, தொண்டை சரியில்லை. நேத்து மட்டும் தொண்டை சரியாதுதா? எருமகத்து மாதிரி கத்தலே. என்னப்பா இது?
ஒரிஜினல் வாரிசு வந்துட்டான், மாட்டணும்டா சாமி. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு ஒரு போன் வந்துருக்கு. போனா? எனக்கா? ஆமா சார், உங்களுக்கு தான். சரி, செல்லுல கான்டக்ட் பண்ணுங்க. செல்லுலாரா? அது வந்து இந்த மியூசிக் சத்தத்துல உங்களுக்கு ஒண்ணுமே சரியா கேட்காது. நீங்க ரிசப்ஷன்ல போய் பேசுறீங்களா? That's good. Thank you. Darling, wait ma. Okay, Jill. Appa. Angu malagale Nandirangale Naalai namade Inda naalum namade Darumam ulagile என்ன பாட சொல்லி ஒரு பெருசு ரொம்ப கம்பல் பண்ணுச்சுப்பா. அது மட்டும் இல்லைன்னா நான் உன்னை சந்திச்சிருக்கவே முடியாதுப்பா. அத தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி போலாம். யார் அது? இந்த மீச வச்சு கண்ணாடி எல்லாம் போட்டுதானே அவனா? ஆமாப்பா. ஐயா, அவன் சுத்த லூசு. நீ யாரு? என்ன பத்தியே கேக்குற? அம்மா பத்தி ஒரு வார்த்தை கேக்குறியா? மைசன், உங்க அம்மா உன்னி மாதிரி எப்படி பாக்குறா? யாரு கிட்ட தெரியும்? அதெல்லாம் டைரியில எழுதலையா? என்னப்பா தனியா பேசிட்டு? அம்மா போயிட்டாப்பா. ஐயோ, உன்னி மாதிரி போயிட்டாம்மா. நம்ம போய் அம்மா சமையல ஒரு குட்டி ரோஸ் வச்சுட்டு போயிடலாம்ப்பா. பாப்பா, அல்லாதப்பா, அல்லாத. தேங்க் காட், வாட் எ சென்டிமெண்ட். Stupid. போன் வந்துருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஏஞ்சல், உயா இருக்கிறீங்க, ஏன் வாடுற? டார்லிங், ஒரு ஃபாதர் பாடிச்சு, ஒரு சன் பாடிச்சு, ஃபேமிலி ஒன்னா ஆயிடுச்சு. என்னது சாங் பாடி ஒரு ஃபேமிலி ஒன்னா செஞ்சா? என்ன பாட்டு? நல்ல பாட்டு. அன்பு மலர்களே நாளை நமதே. ஓ மை காட், இது எங்க ஃபேமிலி சாங். இந்த பாட்டை பண்ணது என் ஃபாதர் தான். மா 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 ஜில், இது வெறும் ரூம் இல்ல, உன் டாடியோட என் தெய்வத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிற கோயில். இங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. சாரி மேம், உங்க தெய்வத்தை பத்தி சொல்லத்தான் இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சேன். என்னமா சொல்ற? ஐ மிஸ் மை டாட் ஜில்மா. எஸ், அப்பாவும் நானும் ஒரே இடத்துல இருந்தோம். அவர் தான் என் அப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அப்பான்னு சொல்லி போயிட்டார் மேம். மேம், நம்ம டேடி தேடி போனா அவருடைய கௌரவம் பதிக்கும்னு இத்தனை நாள் என் கையை கட்டி போட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு ஒரு ஃப்ராடு! நம்ம ஃபேமிலி பட்டப்பாடி நம்ம டேடி ஏமாத்தி அவரோட போயிட்டான். நான் உடனே டேடியை பார்த்தாலும் நான் தான் அவர் வாரிசுன்னு நிரூபிக்க போறேன். மேம், மேம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேம். இந்த மம்மியோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போ உண்டுப்பா, போயிட்டு வா. ஓகே மேம். அஜில், உங்க டேடியோட ஊரு பிபி பட்டின்னு சொன்னதா ஞாபகம்? அந்த ஊர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அதுல வைர கிரீடா இருக்கு. இத வச்சு நீ உங்க டாடி ஊர கண்டுபிடிக்கணும். ஜில், இப்படி அழுமூஞ்சாட்ட நீ ஊருக்கு போக கூடாது. உன்னோட அழகான சிரிப்ப நான் ஒரு முறை பாக்கணும். சரிமா? சரிமா? முடியல மேம். முடியும், உன்னால முடியும். சரிமா? சரி. இல்ல, இது இல்ல, இந்த சிரிப்பு இல்ல, உன்னோட ஃபேவரட் சிரிப்பு. அந்த சிரிப்பு அதுதான் எனக்கு வேணும். சரிமா? சரிமா? சரிமா?
தெரியுமா? குட், போய் வா ஜில், ஆல் தி பெஸ்ட். திருட வந்த மாதிரி பாக்குறானே. அம்மா, ஒன் டூ த்ரீ. நானே சொல்லிக்கிறேன் சுப்பு, திருப்பதி கோயில் வச்ச ஃப்ரெண்ட் பாபாலால பார்த்தேன், சாமி கும்பிட வந்த இடத்துல ஹார்ட் அட்டாக்ல பொதுக்குன்னு போயிட்டாமா. அவனோட மகன் தான் இவன். எஸ் பாபா, அங்க அனாதையா நின்று இருந்தான். நின்று இருந்தல்ல, நின்னு நின்ன கொஞ்ச நாளைக்கு ஆறுதலா இருக்குமேன்னுதான். நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்த சுப்பு. அனாதைங்களை தங்க வைக்கிறதுக்கு இது என்ன அனாத ஆசிரமமா? ஐயோ சுப்பு, இவர் அனாதி இல்ல. ஆப்பிரிக்காவில வைரச் சுரங்கம், இமயமலையில ஐஸ் ஃபேக்டரி, ஆஸ்திரேலியாவில ரப்பர் தோட்டம், அரேபியால எண்ணெய் கிணறு, எல்லாம் இருக்குது. அப்படியா? ஆமா, ஏகப்பட்ட சொத்து. அப்பனாத்தா கிடையாது, பையனும் ராஜா மாதிரி இருக்கான். எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஆக்கிரணும். ஐயோ தம்பி, அப்பா போனா என்ன? அப்பா, ரப்பர் தோட்டம், இதெல்லாம் இருக்குதா? சொத்த சொன்னா செத்தவங்க வரவா போறா? விடுங்களா. நைஸ் ஃபிகர் தம்பி. என்ன, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு தரேன். சரிங்க. அது வேணும் ராஜா. டிராமா தான் முடிஞ்சு போச்சே, அதுக்கப்புறமும் ஏன் பாழுகிற? அது பெத்த அப்பாவா அப்பான்னு சொல்ல முடியாத அனாதை ஆக்கிட்டீங்களேப்பா. அது நினைச்சா என்ன துடிக்குதுப்பா. ராஜா, கொஞ்ச நாளைக்கு இந்த பிரிவு நீ தாங்கித்தாகணும்ப்பா. ஊருக்குள்ள எல்லாரையும் உத்தம ஒழுக்க சில நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இமேஜை நான் காப்பாத்திக்கணும்ல. ஆமா, காலம் வரும்போது நீதான் என் மகங்கிற உண்மைய இந்த உலகத்துக்கு நான் சொல்றேன்ப்பா. ஆமா, என்ன கிணறு, வைர சொரங்கம், ரப்பர் தோட்டம்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, நான் சொன்னதெல்லாம் அந்தந்த ஊர்ல இருக்குது. ஆனா அதெல்லாம் உன்னோட நான் சொல்லியே. ஓஹோ, கோழி குழம்பு ரெடி ஆகுது, போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க ஐயா. உங்க பொண்ணு ஊர்ல இருந்து வரதா தந்தி கொடுத்துருக்காங்க.
எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். யாரா வேணும்? எனக்கு யாரும் வேண்டாம். உனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை சொல்லிட்டு போறான்னு வந்தேன். எனக்கு டைம் எப்போ ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிருச்சு. நீ யாருன்னு சொல்லு. அன்பு மலர்களே. பிரதர், பிரதர் நீயா? இதெல்லாம் எங்க போயிருந்த? உன்னை பார்க்காம நான் சாப்பிடுறதே இல்ல தெரியுமா? ஓட அழுதுகிட்டேன். உன் ஞாபகார்த்தமா அழகான போட்டோ பார், நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் போட்டோவை மட்டும் நான் என்ன பஞ்சுக்குள்ளையா வச்சுக்கிட்டு இருந்தேன். இதுவும் நெஞ்சுதாயா? உன் ஞாபகார்த்தமா நான் ஒண்ணு சாப்பிடாம உருண்டு பிறண்டு ஓஹோன்னு அழுதுகிட்டு இருந்தேன். அப்படியா? எங்க அந்த போட்டோவை காட்டு. நானே தான். அதுவே பழக்கம் ஆயிடுச்சு. யாரும் இல்ல வீட்டுல, பதுங்கி பதுங்கி வராளுங்களே. ஒருவேளை திருட வந்திருப்பாளோ. கரெக்ட் பிரதர், போய் கயிறு எடுத்துட்டு வா, கட்டி வச்சிருவோம். திருடிங்களை புடிச்சு கொடுத்தேன்னு இந்த வீட்டுல உனக்கு மரியாதை ஜாஸ்தி ஆகிடுது. ஊரே உன்னை கையெடுத்து கும்பிடும். புரிஞ்சுக்கிட்டா சரிதா? கயிறு எடுத்து வரேன். இவளுங்களை பார்த்தா திருட வந்த மாதிரி தெரியலையே. எப்படியோ போட்டு எனக்கு என்ன, இவனை மாட்டி விட்டுருவோம். எனக்கு ஒரு கலங்க இருக்குதா? இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப நெஞ்ச நக்காதீங்கடா. கண்டுபிடிச்சிங்களா? என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? ஏன் நீயே தள்ளி விட்டுறேங்கறியா? இந்தா இத கொஞ்சம் புடு. நான் ஒண்ணு அவ்வளவு இடிச்சு வா இல்ல. ஏன் சாவுக்காரன் நீதாங்கறதையும் நீ யாரு என்னங்கிற விவரத்தை எழுதி வச்சுட்டா குதிக்க போற. என்னங்கண்ணா இது? நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு வரக்கூடாதா? ஏன் ரெண்டு நாள் கழிச்சு இந்த முடிவு எடுக்கலாங்கறியா? பாட்டு பாடி சேர்றப்ப கழட்டி விட்ட, என்ன பிரெண்ட நிமித்துட்டானுங்க. திருடின்னு கட்டி வச்சப்ப கழட்டி விட்ட, நான் மட்டும் எஸ்கேப் ஆகலன்னா என்ன உப்பு கண்ணம் போட்டு ஒவ்வொரு துண்டா கடிச்சு கடிச்சு திங்கிருப்பானுங்க. ஆமா, எதுக்கு நீ அப்படி திடீர்னு பல்டி அடிச்ச? அது லவ்ங்கண்ணா. ஓ லவ்? பிரதர், திருடின்னு கட்டி வச்சு டச் பண்ணா ஒரு தடவை மட்டும் தான் டச் பண்ண முடியும். மனசை டச் பண்ணிட்டா நம்ம இஷ்டம் போல அடிக்கடி டச்சிங் டச்சிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ளோஸ் டச் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, இங்கே செட்டில் ஆயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? கேடி மண்ணியே, இப்ப என்ன அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணு அவ்வளவுதானே? என் கூட சேர்ந்து இல்ல, இனி எல்லாமே நமக்கு சக்சஸ் தான். ஏய் ஜோக்கர்லாம் தனியா பிரிச்சு வைடி. ஏண்டி ரம்மி ஆசலா விளையாண்டு போர் அடிச்சு போச்சு, மங்காத்தா விளையாடி பாக்கலாம். மங்காத்தாவா? அதாண்டி வெட்டிச்சுட்டு.
பட்ட பகல்ல தோட்டத்துல உட்கார்ந்து பின்பீர் அடிச்சுக்கிட்டு சீட்டு விளையாடுங்க. சாராயம் குடிச்சிட்டு ரேஸுக்கு போகாம இருக்காளுங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க. வெளியே நான் தான் ஜெயிச்சேன், நீ தோத்துட்ட. வழக்கம் போல ஐஸ்கிரீம் சினிமா ட்ரிட்லாம் வேண்டாம், சுடுகாட்டுக்கு போறேன். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அவ சுடுகாட்டுக்கு போறா, நீயும் பின்னாலேயே போ. அவ தனியா போறத பார்த்து மனசு கேட்காம நீ துணைக்கு வந்திருக்கிறதா நினைச்சு உன் மேல அவளுக்கு ஒரு அன்பு வரும், அது லவ் டெவலப்பா மாறும். ஐயோ ஐடியா நல்லா இருக்கு, ஆனா இந்த ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போக பயமா இருக்கே. அப்ப பகல் 12 மணிக்கு போடா. ஏய் லவ் வேணா புயல் மாதிரி போறப்ப போங்கடா, உனக்கு பயமா இருக்குன்னு வையே, பேய் மாதிரி வேஷம் போட்டு போடா. நீங்களும் எவ்வளவு சுடுகாட்டு வாங்கினா வர்றேன், எனக்கு ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்திமா. இவனை பேய் வேஷத்துல அவ பார்த்து உண்மையான பேயின் பயந்து ரத்தவாதி எடுத்து செத்துருவா. இவன் மாட்டிக்க போறான். சாப்டர் க்ளோஸ். ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறேங்கிற உனக்கு பயமே இல்லையா? அதுக்குதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் பேய் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சுடுகாட்டுக்கு போக போறேன். உண்மையான பேய் வந்துதான் வச்சுக்கோ, என்னையும் பேய் வச்சுட்டு போயிட போகுது. அதையும் மீறிட்ட வந்ததுன்னா சிரிக்க போறேன். அவர் என்ன பேசுவார் என்கிட்ட கேட்காத. என்னப்பா பயந்தியா? பயமா? அது எங்க பாரம்பரியமே கிடையாது. பின்னால எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு படுத்திருக்காங்க பார்த்தேன். விளையாட்டு ஏதோ பைத்திய முடிச்சு செத்துல போல இருக்கு. இந்த சிரிப்பு சிரிக்குது. சனிக்கிழமை தனியா சாகுடாது சார், ஓடப்பா. ஆளு அப்ப பேய் இல்ல. ஐ சிந்தாமணி, நீங்களா? நான் தனியா சுடுகாட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சதும் உங்க உயிரை கூட பெருசா நினைக்காம என் பாதுகாப்புக்கு தானே வந்தீங்க. இல்லீங்க. ஆமா என்னங்க இது, நீங்க சுடுகாட்டுக்கு போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்ன உடனே பதறி போயிட்டேன் தெரியுமா? என் உயிரை பத்தி கூட கவலைப்படாம உங்க பாதுகாப்புக்காக தான் நான் வந்தேன். உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை? வேற வேலை. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நானும் இதை எதிர்பார்க்கல. எது இவ்வளவு ஈஸியா செட் ஆவீங்க என்ன? அது ஏன் எல்லா பொண்ணுங்களும் சீனே வைக்க போறீங்க? இவங்களை பிரிக்க முடியாது. யாரு டே ரமணி, வாடா ஓடி போயிடலாம், பாட்டு பாடுவாங்க போட்டு உள்ளே 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 உள்ளே
என்ன புலம்போ விட்டுட்டானே. ஓ எஸ்கியூஸ் மீ சார். எஸ்
நான் சிட்டி வரைக்கும் போகணும், இந்த வேன்ல என்ன டிராப் பண்ண முடியுமா? அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கா? லிட்டில் வெயிட். கவனிச்சியா? நாம எத்தனையோ பைத்தியத்தை பார்த்துருக்கோம், ஆனா இந்த மாதிரி ஒரு கில்லாடி பைத்தியத்தை பார்த்ததில்ல. தெளிவா இருக்கிற மாதிரி நடிக்குது பாரு. ஆமா, இதுவா வந்து லிப்ட் கேட்டா நம்ம விட்டுட்டு போயிருவோம் நினைக்குது. விட கூடாது, அமுக்கிடுவோம். டேய் இங்க வாங்கடா, வாங்கடா. ஐயா என்னடா, என்ன டிஸ்கஷன் முடிய முடியாதா? என்ன எல்லாம் ஒரு டைப்பா இருக்கானுங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எனியும் டாக் டுமா, டிராவல் ரொம்ப போர் அடிக்குதுல்ல. கமான் கமான் டாக்குங்க டாக்குங்க. ஏரோப்ளைன்ல ஏறி உட்கார்ந்ததும் முதல்ல சீட் பெல்ட் போடணும், அதை தெரிஞ்சுக்கடா. எது இது, ஏரோப்ளைனா? ஆமாண்டா, முதல்ல சீட் பெல்ட் போடணும். போட மகளே, போட. டேய் சீட் பெல்ட் அது ஊர் தெரியு. ஏரோப்ளைன் மேல போயிடல, அத வாங்கிடா. சேய் சேய் பப்பி, சேய் சேய் பப்பி, சேய் பப்பி. டேய் பெர்தே, என்ன காது கேட்க மாதிரி உட்கார்ந்திருக்க? இவ்வளவு அலம்பு நடக்குதுல்ல. 5000-10000 தரேன், இந்த பைத்தியத்தை எடுத்து என்ன காப்பாத்தி குடியா? நீயா இங்கே வந்துட்டியா? லஞ்சம் கொடுக்கறியா? லஞ்சம் கொடுக்கறது தப்பு, வாங்கறது தப்பு. சிந்தாமணியும் ராஜாவும் டூயட் பண்ணாங்களா? ஆமா. ஐயோ என்னடா சொல்ற? என்ன ஐயோ, என் வயித்துல பால வாத்த மாதிரி இருக்கு. என் பொண்ணு பெரிய பணக்காரனா கட்டிக்க போறா. என்ன பெரிய பணக்கார, இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்ல. அண்ணா, அந்த பையனை முத முத பார்த்த உடனே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக்கணும்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. ஐயோ, என் பொண்ணு லவ் பண்ணிட்டா. மாரியாத்தாளுக்கு மஞ்சத்தனி, அங்காளம்மனுக்கு பட்டுப்புடவை, புள்ளையாருக்கு 1008 தேங்காய், இன்னும் எத்தனையோ வேண்டுதல் இருக்கு. என் பொண்ணோட லவ் சக்சஸ் ஆகணும் இல்ல? லவ் சக்சஸ் ஆகணுமா? இப்ப நான் மட்டும் தெரிஞ்சிருக்கிறேன். லவ் சக்சஸ் ஆகி வெளியே தெரிஞ்சதுன்னு வைய, இந்த ஊரே சிரிக்கும். ராம்சாமி பிளீஸ் கத்தி பேசாத, யார் காதலியாவது விழுந்துட போகுது. இதுல இருந்து தப்பிக்க ஒரு நல்ல ஐடியா சொல்லுப்பா. உன் ஃப்ரெண்டு மகன் ஏகப்பட்ட சொத்து இருக்குதுன்னு சொல்லி தங்க வச்ச, உம்பொண்டாட்டி சொத்து காசப்பட்டு பொண்ணை விட்டு லவ் பண்ண வைக்கிறான். இப்போ ஒண்ணு கெட்டு போகல, ஒரு இளைச்சவாயனை கூட்டி வந்து இவன் பெரிய நவரத்ன வியாபாரி, அவனை விட சொத்து இவனுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லுவான். உன் பொண்டாட்டியும் பொண்ணு மனசை மாத்தி அவனை லவ் பண்ண வச்சிருவாள். உன் பொண்டாட்டி தேவை என்ன? சொத்து சுகம் தானே? கரெக்டா சொல்ற ராமசாமி, நாம உடனே போறோம், ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கிறோம். நாம தேடி கண்டுபிடிக்கிறவன் 10 பொண்ணுங்க ஐ லவ் யூன்னு சொல்லி துரத்தினாலும் திரும்பி பார்க்காத உத்தமனா இருக்கணும். மெண்டலா இருந்தாலும் இந்த விஷயத்துல விவரமா இருக்காளு பாரு. அலைகளின் ஊர்வலம் குஞ்ச, ஊர்வலம் எப்படியாட வரும்? பின்ன எப்படியா வரும் குஞ்ச? ராமசாமி என்னடா, இத்தனை பொண்ணுங்க லவ் யூ லவ் யூ துரத்துறாங்க, திரும்பி கூட பார்க்காம ஓடுறான். ரொம்ப ஒழுக்கமானவன் இருப்பான் இருக்குது. ஆமாடா, நமக்கு தேவையான இவன் தான்டா. அப்பா யாரா? ஐயோ, இந்த திறந்த வாயினா இவன் ஊரு கூட்டிட்டு போய் உதப்பானோ? ஏன்பா, இத்தனை பொண்ணுங்க உன்ன ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி துரத்துறாங்க, நீ திரும்பி பார்க்காம போறியே தம்பி. தேங்க் யூ சார். யாருப்பா நீ? குட் க்வெஸ்சன். பேசிக்கலி நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தர். தீய டச் பண்ணுவேன், பட் லேடிஸ் டச் பண்ணவே மாட்டேன். தட் லேடிஸ் எல்லாருமே எங்க ஸ்ட்ரீட்ல இருந்துகிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்றாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ங்க? பட் என்னுடைய எய்ம், என்னுடைய வே, என்னுடைய தாட்ஸ் எல்லாமே செப்பரேட். ஒரு வள்ளுவர், ஒரு விவேகானந்தர், ஒரு வினோபாஜி, ஒரு நேதாஜி, ஒரு எம்ஜிஆர் ஜி, ஒரு ரஜினிஜி, இவங்கள மாதிரி லைஃப் நடத்தணும்னு நான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவளுக்கு வந்து ஓடி போயிடலாம் வா, ஓடி போயிடலாம் வாண்ணா. ஏப்பா நீ ஏன் சொல்லுப்பா, ஒரு மனுஷன் எத்தனை பேர் கூட ஓடி போறது? அப்படி ஓடி போனா அவன் லைஃப் என்ன பாகும்? அதனாலதான்ப்பா நான் ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கேன். தம்பி நில்லுப்பா, கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல தங்கி பெரிய பணக்காரனா நடிக்கணும். மாட்டேன்னு சொல்லிடாதப்பா. நான் ஏன் மாட்டேன்னு சொல்றேன்? எப்படியாவது உன் வீட்டுல தங்கணும்ங்கறதானே என் எய்ம். என்ன தனியா பேசிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, நான் ஒரு டைப்பான ஆளு, என்ன வச்சு உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா?
நீ எப்படி சொல்றியோ அப்படி நடந்துக்கிறேன். அப்ப வண்டி ஏறா போடா. இங்கிலீஷ் புக் படிக்கிறேன், யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே. பாக்குறாங்க. மாப்பிளையா? ஐயோ, உன் ரூட்டே புரியல, போட்டு கொடுத்துருவாப்பா. எப்படி என்ன கூட வச்சிருந்தா நான் போட்டு கொடுத்துருவேனா? குஞ்சு கவுண்டரோட ஸ்ட்ரைட் அப்பாயின்மெண்ட், ஃபுல் ஸ்கோப்மா, பூந்து விளையாட போறேன். பாக்குறியா சீமா? ஐயோ மாப்பிளை, மாப்பிளை. ஏங்க இது யாருங்க நடு வீட்டுல ஒப்பாரி வைக்கிறது? என்ன சொல்றீங்க மச்சான்? அக்கா மச்சான். ஏங்க இவர் நம்ம ராஜா சொந்தக்காரங்களா? ஆமா, ராஜாவோட மச்சான். இவங்க அப்பா திருப்பதி செத்து போயிட்டாருல்ல, அந்த விவரம் தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்ச ஆர்வம் சொல்றாங்க. எஸ் மோ, வெயிட், ஐ வில் கம். யூ டோன்ட். ஐயோ, ஆளாளுக்கு போராடி கண்டுபிடிக்கறானுங்களே. ஏங்க ஏங்க, நானும் ஒரு வேளை. இது என்ன டவுன் பஸ்ஸா? ஏமிடுடா ஆள், விடுங்க ஆள், விடுங்க ஆள், வாங்க ஆள், வாங்க விடுங்க. சரி விட்டுட்ட, விடுங்க. சுப்பு, இவர் பேரு மோதிலால், பெரிய நவரத்ன வியாபாரி. மறந்துட்டேன். ஆமா, இப்ப அந்த கங்கர்ல இருக்குல்ல மச்சான், அந்த பாட்டு ஓடி போச்சு சொன்னல. ஏன்டா இத்தனை பேருக்கு முன்னால இத மாட்டி விடுறேன்? அதெல்லாம் சரி, முழி நல்லா இல்லையே. ஐயோ சுப்பு, இது ராஜபருவமா? டிராவல் பண்ண டயர்ட் இருக்காரு. இந்த பக்கம் பாரு, மார்லன் பிராண்டோ, ஐ அம் காட் ஃாதர். இந்த பக்கம் பாரு, மைக்கேல் ஜாக்சன். ஜெகஜி 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 ஜெக. ஸ்ட்ரைட்டா பார்த்தா சில்வெஸ்டர் ஸ்டாலின். ஜம்ப் பண்ணி பார்த்தா ஜாக்கி சான். ஹெல்பிங் கேட்ட வந்த. என்ன ஓ இஷ்டத்துக்கு கழுத்துறேன் நான்? என்ன மார்னிங் பண்ண வந்த? I am very busy. Don't waste my time on call sheet. என்னங்க இது இங்கிலீஷ்ல திட்டறாரு? அடே மச்சானுக்கு இந்த இடம் கொஞ்சம் கூட புரியாத, உடனே ஊருக்கு திரும்பி போறேன். பரவாயில்லை, நான் என்ன சொல்லப்பா, பரவாயில்லை, நான் இங்க இருக்க போறேன். அதான் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த ஓடி போன கங்கை எல்லாம் திருப்பி பிடிக்கணும். அதெல்லாம் மேனேஜ் புடிச்சு கட்டி போடுறாரு. அட நீ போப்பா, நீ சும்மா இரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாகிட்டோம், சொந்தத்துக்குள்ள சொந்தமாகிட்டோம். நீங்களா கழுத்தை புடிச்சு வெளியிடனா கூட நான் போக மாட்டேன். என்னடா? ஆமா ஆமா ஆண்டி, வாங்க நம்ம ரெஸ்ட்க்கு போவோம். ரெஸ்ட் எடுப்போம், ரெஸ்ட் எடுப்போம், ரெஸ்ட், ரெஸ்ட். யாரையுமே மச்சான் சொல்லி கூட்டுக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, நீ பெரிய பணக்காரன் நினைச்சு என் பொண்டாட்டி என் பொண்ணை விட்டு மடக்க பாக்குறீங்க. நீங்க இல்ல, நீ அப்படி இல்லங்கிற எனக்கு தெரியும். ஆனா என் பொண்டாட்டி பணத்தாசை புடிச்சுவோ, அவ மனசை மாத்தணும் இல்ல, அதனாலதான் உன்னை விட பெரிய பணக்காரன் சொல்லி இவனை நான் கூட்டிட்டு வந்தேன். எப்படி என் மூளை? மியூசிக்ல போம்போது சும்மா அப்படியே ஜிங்கு ஜிங்குனி நீ நடக்கிற நடையில ராஜா அப்படியே மயங்கி உன் காலில் விழுந்துட வேண்டாமா? என்னம்மா? வா. எதுக்குமா கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்க? லவ் ட்ரைனிங் டி. ஏண்டி உனக்கு நீச்சல் தெரியும்ல? தெரியாதுமா. தெரிஞ்சாலும் நீ நீச்சல் அடிக்க கூடாது. மலையை
அதுக்கு பக்கத்தோட்ட எங்க அப்பாவோட அப்பா வாங்குனது. அப்ப இதெல்லாம் ஏமாத்தி வாங்குனதா? ஆமா. ஏமாத்தின பாவத்துக்கு இப்ப என் பொண்ணையும் பொண்டாட்டியும் ஆளு ஆளுக்கு டச் பண்றானுங்களே. கைய எடுப்பா. அப்பா குடிச்ச தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துட்டேன், இனிமே மூச்சு வரணும்னா வாயோட வாய் வச்சு உறிஞ்சணும். அதாவது இந்த இங்கிலீஷ் படங்கள்ல கிஸ் அடிப்பாங்க பாருங்க, அது மாதிரி. சார் எனக்கே பிடிக்கலதா, ஒரு உயிரை காப்பாத்தும் போது இந்த மாதிரி சில தியாகங்களை பண்ண வேண்டி இருக்கு. ஆல் அபோர்ட் மூஞ்சி எல்லாம் அந்த பக்கம் திருப்பீங்க. இப்ப நான் போறேன் சார், பாருங்க சார் என்ன பண்ணுகிறான். ஏப்பா கொஞ்சம் திரும்புப்பா. இந்த பூச்சி மருந்த குஞ்சு கவுண்டம் கிணத்துல கலந்துருவோம். நாளை காலையில தண்ணி எடுத்து விட்ட உடனே இந்த கிணத்து தண்ணிய குடிச்சு பண்ணையத்துல இருக்க ஆடு மாடல சாவட்ட. குஞ்சு கவுண்டம் வரா, வா போய் ஒழிஞ்சுக்குவோம். சரி இருபது வருஷமா அலைஞ்சு திரிஞ்ச மகனை தேடி கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா சொந்த மகனை மகன் வெளியே சொல்லிக்க முடியல. அப்ப உள்ளுக்குள்ளே சொல்லிக்கா கிண்டலா. ராஜா என் மகங்க ரகசியத்தை நெஞ்சில பூட்டி வச்சு அது என் நெஞ்சுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருக்குது. இந்த ரகசியத்தை வெளியே சொல்லாட்டி நெஞ்சே வெடிச்சிரு மாட்டிருக்குது. குஞ்சே ரொம்பவும் நெஞ்ச நக்காத, எப்பவுமே ரகசியத்தை வந்து குழி தோண்டி போச்சுன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. நீயும் ரகசியத்தை குழி தோண்டி போச்சு கொண்டு போட்டு போத. என்னது எங்கடா போய் குழி தோண்டது? ஆனா இதுக்கு எதுக்கு போய் புதுசா குழி தோண்டிட்டு? நம்ம எருவு கொட்டுற குழி இருக்குதுல்ல, அதுல போட்டு கொண்டு போதைச்சிட்டு போ. என் ஃப்ரெண்டு மகன் ஒருத்தனை எங்க வீட்டுல தங்க வச்சிருக்கே, அவன் உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு மகன் இல்ல, என் சொந்த மகன். ஆமா நான் படிக்கிற காலத்துல எனக்கு உண்ணி மேரின்னு ஒரு லவ் இருந்தா, அவளுக்கு எனக்கும் பிறந்தவன் தான் இந்த ராஜா. என் சொத்துக்கள்லாம் இவன் தான் வாரிசு. அப்பா ரகசியத்தை குழியில போட்டாச்சுரா, இப்பதான் என் மனசு லேசா இருக்கு. ரகசியத்தை குழியில போட்டா மட்டும் பத்தாது, கொன்னு புதைக்கணும். இந்த இந்த கல்ல தூக்கி போட்டு கொன்னு புதைச்சு. அடிப்பானுங்க. இதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். டவுன்ல படிக்கிற என் பொண்ணை வர வைப்பேன், குஞ்சு கவுண்ட பையனை லவ் பண்ண வைப்பேன், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன். குஞ்சு கவுண்ட கல்யாணத்தையும் நிறுத்த முடியாம தன் மகங்கிற உண்மையை வெளியே சொல்ல முடியாம அய்யோன்னு துடிப்பா. போடா போய் தந்தி கொடுத்தேன் போல சொல்லு. அய்யோ என்ன விஷயம்? அம்மா இது நம்ம குடும்பத்துடைய கௌரவ பிரச்சனை. இந்த ஊர்ல ஒரு பையன் இருக்கான், அவனை நீ எப்படியாவது லவ் பண்ணி மடக்கிடணும். என்னடா இது கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு? எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. இருந்தாலும்
அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டியது ஒரு பொண்ணோட கடமை. உங்களுக்காக நான் லவ் பண்றேன். புள்ளையாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தாலும் நீ விட்டுருவியா? விடுறா புள்ளையார, சும்மா நோண்டாதரா. இப்ப அதுவா முக்கியம்? தோப்புக்கரணம் போடுப்பா. ருக்மணி நல்லா பாத்துக்க, அவரைத்தான் நீ லவ் பண்ணணும். என்ன கண்ணு, அப்பா பார்க்கும் போது மாப்பிள்ள எப்படி பாக்குது வெக்க பாக்க, அப்புறம் திரும்பிக்கிற நீ நல்லா பாரு. ரொம்ப வெக்கப்படாதம்மா, வெக்கப்படாம மாப்பிள்ளை கவனமா பாரு. மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கிறாமா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இவ்வளவு அழகான மாப்பிளைய எனக்கு காட்டுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என் கனவுல வர ராஜகுமாரன் மாதிரியே இருக்காருப்பா. டேய் குஞ்சு கவுண்டா, டேய் குஞ்சு, போன் அடிக்கிறது எங்கடா போயிட்ட? ஓனர் டாக்கு லேபர் டாக்கு ஒருத்தர் கூட காண, போன் அடிக்கவே ஆள் இல்ல. உங்களுக்கு எல்லாம் இருக்கிற போன் ஹலோ நீங்க யாருங்க? உங்களை எனக்கு தெரியும், ஆனா என்ன உங்களுக்கு தெரியாது. நான் டார்லிங்கா, பிளீஸ் நீங்க யாருங்க? குயில் பாடும் ஆனா தன் முகம் காட்டுமா? ஏன குயிலு, நீங்க யாருன்னு சொல்லும் குயிலு. தலை வேற கிர்னு சுத்துது, நெஞ்ச வேற அடைக்குது, மூச்சு வேற விட்டு விட்டு வாங்குது. அதுதாங்க காதல். அப்புறம் எப்படி உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதா? டார்லிங் என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு? மை மிஸ்டேக், அடையாளம் தெரிஞ்சுக்கிறதா? மறுபடியும் என் குரல நீங்க எப்ப கேக்குறீங்களோ அப்ப உங்களை அறியாமலேயே ஒரு சிலிர்ப்பு ஏற்படும், அத வச்சு என்ன கண்டுபிடிச்சுக்கங்க. ஓகே டியர், எல்லாருடைய காதலும் கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும், ஆனா நம்ம காதல் காதுல ஆரம்பிச்சு வாயில முடியட்டும், வாயில முடியட்டும், வாயில முடியட்டும். அம்மா ருக்மணி, ஒரே மீட்டிங்ல லவ் பண்ணி மாப்பிள்ளை அசத்திரணுமா? லவ்ஹிந்த் புரியல, ஜெயஹிந்த் மாதிரி லவ்ஹிந்த். தேங்க் யூ டாடி, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க மகளாவே பிறக்கணும். ஆண்டவா, இனிமே எனக்கு ஜென்மமே வேண்டாம், பள்ளி கொடுத்து அனுப்புற மாதிரி லவ் பண்ண அனுப்பிச்சிட்டு இருக்கான் மானங்கட்ட குடும்பம். எதுக்கடா தூப்பன? கண்ணு படக்கூடாதுன்னு திருஷ்டிக்கு தூக்குறாங்க. அம்மா நீங்க போங்க, போய் லவ் பண்ணுங்க, போங்க போங்க போங்க. அம்மி பாய் டாடி. பாய். மாப்பிள்ளை நல்லா க்ளோஸ் ஆகி லவ் பண்ணுமா? ஓகே டாடி. என்ன நடக்கும் நடக்கும் அடுத்த சீனை பார். நீங்க தானே? மறுபடியும் ஏமாற்றத்தை தாங்கிக்காதுங்க.
யோசிக்கிறதுக்கு என் ஹார்ட் என்கிட்ட இல்ல. நான் எவனாவது மாடு மேய்க்க போய் புடிங்கிட்டு போயிட்டாங்களா? டேய், எவனடா நம்ம மாளோட ஹார்ட் புடிங்கிட்டு போறவன்? அது இருந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கடா. மோது, என் ஹார்ட் உங்க கிட்ட தான் இருக்கு. ஐ சி, அப்போ மை ஹார்ட் அது என்கிட்ட. எங்க ஹார்ட்? எங்க ஹார்ட்? நல்ல ஹார்ட். ஹார்ட் எங்க? ஹார்ட் எங்க இருக்குடா கண்ணா? If you don't mind, hey, heart beat, ஒரு தடவை நான் கேட்கலாங்களாங்க? ஓ கமயா. என்ன உனக்கு லவ் வொர்க் அவுட் ஆயிச்சா? ஆமா. யாருப்பா அந்த சைட்? நாலு வார்த்தை விவரமா சொல்லு. முதல்ல உன் சைட்ட பத்தி சொல்றாஜா. யூ மீன் மை சைட்? யா. கொழுந்து பெத்தல போல நம்ம சைட்டு அஹமச்சா போல ரைட்டு ஊட்டி மலை குதிரை போல நம்ம ஆளு ஹைட்டு அஹமச்சா போல ஒயிட்டு கொயமுத்து கொழுந்து பெத்தல போல நம்ம சைட்டு அஹமச்சா போல ரைட்டு ஊட்டி மலை குதிரை போல நம்ம ஆளு ஹைட்டு அஹமச்சா போல ஒயிட்டு பத்தல போல நம்ம சைட்டு அஹமச்சா போல ரைட்டு ஊட்டி மலை குதிரை போல நம்ம ஆளு ஹைட்டு அஹமச்சா போல ஒயிட்டு காத்து போல செல்லுந்து தாய்
போல நம்ம சைட்டு அம்மாச்சா போல ரைட்டு ஊட்டி மலை குதிரை போல நம்ம ஆளு ஹைட்டு அம்மாச்சா போல ஒயிட்டு என்ன தெரியாம என்ன சொல்றேன், ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்றதுக்காக வேண்டிதான் இங்க கூடி இருக்கோம். இவர் பெரிய ஐநா சபை லீடர், 25 வருஷமா இதைத்தான்டா சொல்றான். தள்ளுங்க தள்ளுங்க, ஐயா வர்றார், ஐயா வர்றார், ஐயா வர்றார். நீ சொல்ல நான் வரமாட்டானா, நில்ற அப்படியே. அட்ஜஸ்ட் வணக்கம் வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க. உட்காரு ஐயா. வந்துட்டாங்க, பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருங்க. பிராது கொடுத்தவரை வரணும்ல, பிராது கொடுத்தவன் பிஸ்கோத்து கொடுத்தவன் எப்படா வர்றது? மூணு தலைமுறையா துவைக்காத ஜம்காலம், நாய் கூட வாய் வைக்காத நசுக்கு போற சொம்புல தண்ணி, இதெல்லாம் பஞ்சாயத்தோட ப்ராப்பர்ட்டியா? ஏன்டா நீங்க எல்லாம் திருந்திட மாட்டீங்களா? சார், நீங்கதான் பிராது கொடுத்ததா? எஸ் கல்லுங்க சாப்பிடுங்களா நீங்க. நோ தேங்க்ஸ். தள்ளி போடா, உனக்காகத்தான் பஞ்சாயத்து வெயிட்டிங்க. ஆமா, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம், பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம். ஐயோ, ஏன்பா நம்ம ஊர் கோயில திருட வந்தானே, அவனை கூட்டிட்டு வாங்க. என் டாடி ஏமாத்திட்டாரா?
எதுக்காக அழைச்சிட்டு வரச்சோம் தெரியுமா? தவறு, திருடி கொள்ளுங்கள். அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள். டேய் அமுல்டப்பா, இப்ப நீ எதுக்குடா விசில் அடிச்ச? மனோகரா சிவாஜி மாதிரியே இருக்க. இவன் மனோகரா சிவாஜியா? அப்ப சிவாஜி என்னன்னு சொல்லுவீங்க? என்ன சொல்லுவா? என்னப்பா அங்க தகராறு? சார், நம்ம பஞ்சாயத்து இன்சல்ட் பண்றாங்க. ஊரு விட்டு ஊரு வந்து கோயில திருட பாத்துருக்கிற யாருப்பா நீ? நான் யாரா? என்னை பார்த்தா யார் என்று கேட்டீர்கள்? நந்து மலர்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே. ஐயோ தீந்தமடா சாமி, பண்ணி பாடிருச்சு. இது எதுல போய் முடியுமோ தெரியலையே. நீ கவலைப்படாதப்பா, குஞ்சு கவுண்டர் நான் கரெக்ட் பண்றேன். இவன் பாடுறது கேட்டு ஏமாந்துறீங்க. எல்லாம் பொய். இவனை இங்க திருடனா நடிக்க அனுப்பிச்சு வச்சதே உங்க எதிரி பஞ்சு கவுண்டன் தான். அங்க பாருங்க, பண்ணிக்கு போட்டே திங்கிறத அவனோட அல்லக்கை. பிராது கொடுத்த மாதிரி நாடகம் ஆடிட்டு ஒண்ணும் தெரியாம கள்ளக்காய் தின்னு இருக்கான். நோ, ஏமாந்துறாதீங்க. பாட்டு பாடி ஏமாத்தலான்னு பாக்குறியா? கோயில்ல திருட வந்த குற்றத்துக்காக இவன் கால சங்கிலி குண்டு மாட்டிருங்க. கோயிலே கடந்து கூட்டுறது, குப்பை அள்ளுறது, தண்ணி எடுக்கிற வேலையை பார்த்துட்டு காலம் பூரா கோயிலே கிடக்கட்டும். இவன் வைதேகி காத்திருந்தால் படத்துல வர வெள்ளச்சாமியா கோயில்ல வேலை செய்யறதுக்கு? ஐயோ, ராத்திரி 8 மணி ஆச்சுன்னா பாட ஆரம்பிச்சிருவானப்பா. ஐயோ, இந்த பாட்டுக்கே புயல் அடிக்குது. இவன் புல் பாட்டு பாடினா ஜனங்க தாங்க மாட்டாங்களே. சரி, இவன் பாடாம நம்ம பாத்துக்கோ. ஓ மை காட், இத பார்த்தா பாமாரியா இருக்கு. எப்ப வெடிக்கும்னே தெரியல, ஒரே பயமா இருக்கு. ஓ சண்ணுக்கு இப்படி ஒரு சோதனையா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஊர் நம்பல. ஊரு நம்புறப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நீ பவர் உள்ள கடை இருந்தா என் மேட்டர் சால்வ் பண்ணு. குட் நைட். ஐயோ, உனக்கு என்ன வேண்டும் என்று மட்டும் கேள் மகனே. ஒப்ப கேக்குறேன், சொல்ல. சொல்றேன், காளிதாசனுக்கு அந்த காளிய சூளாயத்துல நாக்கில் இருந்தாங்க, அதுல இருந்து நல்லா பாடினாரு. அதே மாதிரி நான் தான் குஞ்சு கவுண்டர் மகன் சொல்றத உண்மைன்னு இந்த ஊர் நம்பணும். அதுக்காக நாக்கில் எழுதுகிறாயி, எழுதுகிறாயி. நீ கேட்டாலும் கேட்கா விடலும். அம்மா உன் நாவில் எழுதத்தான் வந்திருக்கிறார். அதற்காகத்தானே மகனே வந்திருக்கிறேன். கண்களை மூடிக்கொண்டு நாக்கை 4 இன்ச் நன்றாக நீட்டு. அத்தியா, கம்பிய பழுக்க காய்ச்சிருக்கேன். நாக்கு பொசுங்க போகுது, இனி இவன் பேசவே மாட்டான். வா மகனே, வா மகனே, நல்லா நீட்டு. வந்த வேலை முடிந்து விட்டது. ரொம்ப அரிக்குது, இதை கொஞ்சம் புடி. ஐயோ, ரொம்ப வேக்குதுமா. இங்க பாருமா, ஹார்லிக்ஸ் இருக்குது, பூஸ்ட் இருக்குது, போன்விட்டா இருக்குது, வீவா இருக்குது, காம்ப்ளான் இருக்குது. உனக்கு எது பிடிக்குமோ அதை குடிச்சு புட்டு மாப்பிளைக்கு தெம்பா தட்டுறதுமா. எழுதுடா, அங்க பார் அந்த நாய் ஜூஸ் புழிஞ்சிட்டு இருக்குது. டாய், சீக்கிரம் போடா. அம்மா, லெட்டர்ல நடு நடுவேன், உஜி உஜாலா, உஜி உஜாகா, குல்சா லௌசகா, கிராபிக்ஸ் ப்ளூ மேட், தடக்கு தடக்கு
இப்படி அங்கங்க பொடிகள தூவுமா, அப்பதான் லவ் டெவலப் ஆகும். நீங்க ரெண்டு பேர் லைலா மஜ்னு மாதிரி நம்ம ஒரு புறம் பேச பண்ணும்ல. பரீட்சைக்கு படிக்கிற பொண்ணுங்க கூட இப்படி கவனிக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அங்கங்க பொடிகள் எல்லாம் தூவிருக்கேன். மெயின் மேட்டரா இந்த வருஷம் பரிவட்டம் உங்களுக்கு தான் கட்டணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு எழுதிருக்கேன். அது போதுமா? வருஷா வருஷம் அந்த புஞ்சு கவுண்டனுக்கு முதல் மரியாதை பரிவட்டமும் கட்டாங்க, இந்த வருஷம் இந்த பஞ்சு கவுண்டனுக்கு முதல் மரியாதை பரிவட்டமும் கட்டணுமா? ஆமா, என் மாப்பிள மூலமாவது எனக்கு அந்த கௌரவம் கிடைக்கட்டுமா? லெட்டர் கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி லவ்ஸ் மேட்டருக்கு மாதிரி அமுல் டப்பா நம்ம தயாரா இல்ல. ஃபாலோ மீ. அம்மா ஃபாலோ மீ. பாப்பம்பட்டியில நீயும் ஒரு புது காதல் கோட்டையை கட்டுமா? என்ன சிரிக்கிற? போறா கால லெட்டர் கட்டி அமிச்சிருக்கீங்க. ஒரு நாள் எட்டி ஒரு நாள் மாப்பிள மப்பிள வறுத்து திங்க போற. நீ திங்காம இருந்தா சரி. என்ன புறா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்குது, வறுத்துன்னு போடலாமா? ஏய், இந்த ஊர்லயே பஞ்சு கவுண்டம் வீட்டுலதான் புறா இருக்குது, இது என்ன கால காயதா? எப்பா, பஞ்சு கவுண்டர் வீட்டுல லெட்டர் வந்திருக்கு, அது என் லவ் மேட்டரா தான் இருக்கும். அந்த லெட்டர் வாங்கி கொடுத்துருப்பா, இல்லன்னா அந்த திறந்த வாய் பிரிச்சு படிச்சிருவான்ப்பா. பிரிச்சா பிரிச்சு போறேன், எனக்கு என்னப்பா? ஏய் இது சார், நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுங்க சார். உங்களுக்கு நான் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன், நீங்க இத செஞ்சு தான் சார் ஆகணும். யூ வான்ட் ஹெல்ப்? யா. அப்ப குட் மார்னிங் போடு. யோ, மத்தியானத்துல அவன் குட் மார்னிங் சொல்லுவான். அப்ப ஒரு சல்டடி, இந்த கருமாந்தத்துக்கு நான் லவ்வே பண்ணிருக்க வேண்டியது இல்ல. லெட்டர் படிட்டு விடுப்பா. அட்டென்ஷன், தட்ஸ் குட். ஒருவேளை சமாதான தூது அனுப்பிருப்பானோ? என்ன விஷயம்னு பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிருது. அத பிரிச்சிடாதீங்க. ஏன்பா? அந்த பூ வச்ச கதை கொடுங்க சொல்லுங்க. எப்படி காலை வரும்போது என்ன பத்தி ஊருக்கு சொல்றேன்னு சொன்னீங்களோ? என்னப்பா, முத முதல்ல லவ் லெட்டர் வந்திருக்கு, படிச்சு சந்தோஷப்படாம இப்படி அழுகிறிய? சொல்லிட்டு அழுப்பா. நான் லவ் பண்ணாத வரைக்கும் நிம்மதியா இருந்தேன். இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கா தெரியும்? சொன்னா தானே தெரியும். 30 வருஷமா குஞ்சு கவுண்டருக்கு தான் இந்த ஊர்ல கோயில் மரியாதை பரிவட்டம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வருஷம் எங்க அப்பா பஞ்சு கவுண்டருக்கு பரிவட்டம் கட்டணும், அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும். அப்பதான் நம்ம லவ் கண்டினியூ ஆகு, இல்லன்னா என்ன கலட்டி விட்டுருவேன்னு எழுதியிருக்காப்பா. கவலை விடு, ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. ஐடியாவா? சொல்லு. கிட்டவா சொல்றேன். யோ, குறுக்க கடல் போகுதுல்ல. சரி, அப்ப அங்க இருந்தே கேளு. டோட்டல் ஐடியா என்னன்னா, நானும் திருவிழா கூட்டம், சந்தை, மார்க்கெட், டவுன் பஸ், பொம்பளைங்க கூட்டம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க போய் அள்ளல் கை விடுறது. நான் என்ன டென்ஷன் இருக்கிற, 30 வருஷத்துக்கு ஹிஸ்டரியவே மாத்த போறேன், அது புரிய சொல்லிட்டியா? பரிவட்டத்தை கட்டிக்கிட்டு இந்த ஊரையே கலக்க போறேன். ஒருத்தருக்கே பரிவட்டத்தை திருப்பி திருப்பி கட்டாதீங்கடா, அத மாத்தி இந்த வருஷம் பரிவட்டத்தை பஞ்சு கவுண்டர் கட்டுக்கடா. கோவில் உண்டியில காசு திருடுறியா? அது தப்பு இல்லையா? காசு திருடுவேன். ஒத்து மொத்தமா உண்டியிலே தூக்கிட்டு பரிவட்டத்தை வழக்கம் போல எங்க அப்பாக்கு தான் பரிவட்டம் கட்டணும். அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. நீ அதெல்லாம் கட் பண்ணிடாத, எனக்கு இப்ப அவனா முக்கியம், நம்ம லவ்ஸ் தான் முக்கியம். இப்ப உனக்கு என்ன செய்யணும், உங்க அப்பனுக்கு பரிவட்டம் கட்டணும், அவ்வளவுதானே? டோன்ட் வரி. ஆடுகோழி ரத்தத்தை
என்ன சைடுல பேசிக்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்களா? கொஞ்சம் ஓவர் ஆக்டிவ் கொடுத்தா ஒத்துக்குவானுங்க. என்னைக்கு பதிவிட்டத்தை குஞ்சு கவுண்டர் கட்ட வேண்டாம், பஞ்சு கவுண்டருக்கு தான் கட்டணும் சொன்னியோ, அப்பவே நீ ஒரிஜினல் ஆத்தால தெரிஞ்சு போச்சுரா. ஊர்ல ஆடு மாடு கோழி எல்லாம் ரத்தம் இல்லாம செத்து கிடந்தது, அந்த ரத்தத்தை எல்லாம் குடிச்ச ரத்த காட்டிடானே. அன்னைக்கு நீ குடிச்ச ரத்தத்தை இன்னைக்கு நான் எடுக்கிறேன். ரத்தம் வடிக்கிறான். நமக்காக சௌகரியம் வாங்குறாரு. முதல் மரியாதை வர்றாம் பாரு மானங்கட்டு நடராஜா, பரம்பரை திருட மாதிரி பம்பரம் பாரு. ஐயா கல்யாண தரானுங்க, வர சொன்னீங்களா? வா வா. ஏன்டா அவகிட்டையும் வாங்கி திங்கிற, எங்கிட்டையும் வாங்கி திங்கிற, உனக்கு வெக்கமா இல்லையாடா? நம்ம பழப்பே அதானுங்க ஐயா. என்ன பழப்போ, சீக்கிரம் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பாடுறா, என் தகுதிக்கும் அந்தஸ்து தகுந்த மாதிரி இருக்கணும். இந்தா எனக்கு இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த திருட்டுத்தனமா காருக்குள்ள உட்காந்து சொல்றீங்க. எங்க ஆத்திர எங்களுக்கு தாண்டா தெரியும், உனக்கு என்னடா தெரியும்? கவுண்டரையா பொண்ணுக்கு நீ பாக்குற மாப்பிளை பார்த்து இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவே மூக்கல வரணும் வச்சுக்கோ, சீக்கிரம் பாடுறா. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இந்த ஊரே மிச்சற அளவுக்கு தங்கம் போல மாப்பிளை கொண்டு வந்து நிறுத்துறானுங்க. பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாக்குறீங்களா? விட்டுருவனா? வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறீங்க? ஐயோ திருட திருட, ஐயோ திருட இல்ல, ஓ திருடி 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 திருடி, ஐயோ திருடி இல்ல, நான்தான். நீங்களா? என் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்க சொல்லி என் புருஷன் ஏற்பாடு பண்ணிருக்காரு. ராஜாவையும் என் மக சிந்தாமணியும் ஒன்னு சேர்க்க நீங்கதான் ஐடியா கொடுக்கணும். ஐடியா? ஓ 1942 லவ் ஸ்டோரி, மைனே பியார் கியா, ஆம் ஆப்கே கைகோன், இந்த படத்துக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்ததோட ஐடியா கொடுத்த ஆல் சக்சஸ். அதே மாதிரி உங்க பொண்ணோட லவ்க்கு ஐடியா கொடுக்கறேன். டோன்ட் ஃபெயில், ஐ கம் ஐ கம் ஐ கம். படுத்த உடனே துணிடா நாட் இருக்குது, நல்ல மனசு எம் பையன். அதான் சந்தேகமா இருக்குது. மெதுவா பேசுறா, பையன் முடிச்சுக்கு போறான். ஏய் சிந்தாமணி, சிந்தாமணி, வெய், நான் கூப்பிடுறேன். சிந்து, சிந்து, எந்திரடா. ஏண்டி உனக்கு எப்படி இந்நேரத்துக்கு தூக்கம் வருது? ஏமா, லவ் பண்ற பையனை ஒரே வீட்ல அதுவும் பக்கத்து ரூம்ல வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் எப்படி இந்நேரத்துல தூக்கம் வருது? அப்படி போடுங்க ஆண்டி, சிலு சிலுன்னு காத்து அடிக்குது, எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்னது? இல்லைங்க எனக்கும். ஏய் போடி, போய் லவ் பண்ணுடி. ஐயோ லேட்டஸ்ட் மாதிரிடா. ஏமா, ராஜா பக்கத்துல அப்பா படுத்திருப்பாரு, எப்படி ராஜாவை கூப்பிடுறது? ஒப்பம் கிடைக்கிறான், திறந்து வாயே. நீ ஏக் தூஜே கே லியே மரோ சரித்ரா படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? இப்ப பார். கச்சங் யார் இன்னத்துக்கு ரைட் ஆப் பண்ணி போடுறது? அதே லூஸ் கனெக்ஷனுங்க. டேய் இது லூஸ் கனெக்ஷன் இல்லடா. ஒன்னா சேர்ந்து லவ் சிக்னல் காட்டுறீங்க. வெரி குட் ஹவுஸ் வைஃப். தேங்க்யூ.
சிந்தாமணி சிந்தாமணி செம்பூவன் தாய் திறனி முத்துமணி முத்தமேனி வாங்காமல் தாங்காது நீ சிந்தாமணி சிந்தாமணி செம்பூவன் தாய் திறனி பண்ணிட்டானுங்க. இனிமே இந்த ஊர்ல இருந்தா நம்மளை கொன்னே விடுவானுங்க. தப்பிச்சு போலாம்னா
இந்த குண்டு வேற வெயிட்டா இருக்க, என்ன பண்றது? ரொம்ப நேரமா ரயில்வே டிராக்ல நின்னு யோசிக்கிறானே, என்னத்த யோசிக்கிறான்? அதே இந்த வழியா கப்பல் வந்தா ஏறி போயிடலாம்னு யோசிக்கிறான். ஏன் வராதுங்கறியா? ஏப்பா நானும் உன் கூட தான் வந்தேன், அது என்ன நக்கல் கேள்வி? ஒரு நல்ல ஐடியா. இந்த குண்டோட செயினை தண்டவாளத்துல வச்சுட்டா ரயில் வந்து மேல ஏறும்போது செயின் கட் ஆயிரும், அப்புறம் நான் ஈஸியா கட்டிடுவேன். ஐடியாவா? ஒரு தற்கொலை படையை சேர்ந்தவன், தான் செத்தாலும் பரவாயில்ல ரயில கவுத்தியே ஆகணும்னு ரயில்வே டிராக் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனித வெடிகுண்டு. பட் ஒன் திங், நீங்க என்னதான் அடிச்சு கேட்டாரு ஊமை மாதிரி நடிப்பா, வாயே பேச மாட்டான். விடாதீங்க, பட்டையை கிளப்புங்க. வணக்கம் போல ட்ரெயின் லேட்டா தான் வந்திருக்கு, சீக்கிரம் வர மாட்டாங்க. இந்த குண்டு மேல ஏறி ட்ரெயின் கவலாம இருந்தா சரி. ரெண்டு பாம்புகளையும் வச்சுக்கிட்டு எப்படா ரயில் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஹீரோ சுமா நாகசாயின் ஜப்பான்ல கூட ரெண்டு இடங்களை கூட்டு போட்டாங்கல்ல, அதை விட பவர்ஃபுல் குண்டு சார் அவன் வச்சிருக்கிறது. என் அறிவியல் மூளை கூட அப்படிதான் சொல்லுது. என்ன சார் காதோரம மூளை ஒழுகிட்டு இருக்கு, தொப்பி போட்டு அமுக்குங்க சார். ஃபாலோ மீ. போது ஒரு பயங்கரவாதி பிடிக்கிறது நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கீங்க. கவர்மெண்ட்ல இருந்து விருது கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சிபாரிசு பண்றேன். நானும் நாங்க எங்க கடமை தான் செஞ்சோம். ஆல் ரைட். வாட் இஸ் தேர்? தமாசு. இட்ஸ் ஓகே. என்ஜாய். அப்பா. என்னம்மா? உங்க மாப்பிள்ள ஒரு பெரிய தீவிரவாதியை பிடிச்சு கொடுத்து கவுந்து போக இருந்த ஒரு ரயில காப்பாத்திருக்காருப்பா, அதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு ஒரு விருது கொடுக்க போறாங்களாமா. கவர்மெண்ட்ல விருது கொடுக்க போறாங்களா? அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய நம்ம வீட்டு கூப்பிட்டு மேன் ஆஃப் பாப்பம்பட்டின்னு விருதும் விருந்தும் கொடுக்க போறா இந்த பஞ்ச கவுண்டன். நீ மாப்பிள்ளைக்கு உடனடியா இந்த விஷயத்தை எழுதி புறா மூலமா அனுப்ப போமா. ஓகே டாடி. டாடா. ஓ. Thank you, postman. You go. Dear Moti, oh, I love you. Yes, I too love you, ma. வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் உங்களுக்காக விருந்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். செய், நீங்கள் அவசியம் வர வேண்டும். மேலும் என் அப்பா உங்களை காண துடிக்கிறார். இந்த விருந்தங்க மாயா என்ன பார்க்க துடிக்கிறார்? தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இப்படிக்கு உங்கள் ருக்கு 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 பில்டாக் நான்சன்ஸ் இடியட். ராஜா நினைச்சு தான் நம்மள நவ் பண்றா, விருந்துக்கு போனா நம்ம மாட்டிக்கணும். ஐயோ ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்டா ஸ்டார்டிங்டா. ஊரை விட்டு ஓடணும் முடிவாகி போச்சு, கை கடிச்சு சுத்திட்டு போயிடும். பேக் வேற பேக் தள்ளிப்படுற. வெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டேன் ஊரை விட்டு ஓடுறியா இப்போ ஒரு சந்தோஷமா இருக்குமே என் லவ்வரே என்ன விருந்து கூப்பிட்டு இருக்கா நல்ல விஷயம் தானே எதையா நல்ல விஷயம் அவங்க அப்பா மிருகங்க வாயா என்ன பார்க்க துடிக்கிறானா நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சா அவன் என்ன துடிக்க துடிக்க அடிச்சு போடுவான் அதான் ஊரை விட்டு ஓடுறேன் ஹலோ துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருப்பா இதுக்காக ஊரை விட்டு ஓடக்கூடாதுப்பா வேற எதுக்காக போய் ஓடுறது இங்க பாரு க
ரெடி பண்ணுவீங்க, அப்பதான் விருந்து குறவன ஒரு லெட்டர் போடுங்க. அடால் சரியான பேய் குடும்பம்ப்பா, எது கேட்டாலும் கொண்டு வந்து வெச்சிருங்க, மாப்பிளைக்கு அலையறானுங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன், சுத்தமான மலை தண்ணி ரெடி பண்ணி வைங்க, அப்பதான் விருந்து குறவன ஒரு கண்டிஷன் போடு. ஓகே ருக்மணி, கண்மணி, ருக்மணி, கண்மணி, ருக்மணி, கண்மணி, ஆ ருக்மணி, கண்மணி, ருக்மணி, கண்மணி, ருக்மணி, கண்ணுக்குட்டி இங்க வா. மாப்பிள்ள கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, லெட்டரா படிச்சு பார்த்து என்னன்னு சொல்லிதான்.
டியர் ருக்கு, எங்க குலவழக்கப்படி மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது மலைத்தேன் சாப்பிடணும். இல்லைன்னா எங்க குலதெய்வம் கோவிச்சுக்கும். சோ ஒரிஜினல் மலைத்தேன் இல்லைன்னா உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரமாட்டேன். இப்படிக்கு உன் அன்பு மோத்தி. என்னம்மா என்னாச்சு? மாப்பிள்ள என்ன எழுதியிருக்காரு? அப்பா, நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரதா இருந்தா அவரு குல வழக்கப்படி மலைத்தேன் வேணும்னு கேட்டு லெட்டர் எழுதியிருக்காருப்பா. இல்லாட்டி வரமாட்டாரப்பா. மலைத்தேனுக்கு நம்ம எங்கப்பா போறது? மலைத்தேனுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கதர் கடையில வாங்கிட்டா போச்சு. அது என் வீரத்திற்கு இழுக்கு. அது வீரம் இருக்கிறவங்க பேசுங்க, நீங்க ஏன் பேசுறீங்க? என் மாப்பிளைக்காக மலை தேன் என்னடா, அந்த மலையே கொண்டாடுவேன். ஜெய் கிராபிக்ஸ் ப்ளூ மேட். என்னப்பா இது? மலைத்தேனோட வரேன். பக்கத்துல போனா கொட்டிடும். நம்ம இப்ப போயிட்டு ராத்திரி வந்து தேன் எடுத்துக்கலாங்க. தேனி எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், நம்ம ஈஸியா போய் தேன் எடுத்து வந்துடலாம். எப்படிங்க குனி, உனக்கு ஏதா இவ்வளவு பெரிய அறிவு? சின்ன வயசுலயே கடைக்கு போய் 5 பைசாக்கு அறிவு வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் இப்படி அறிவ பத்திரமா வச்சுக்கோ. இப்போ நம்ம தேன் எடுக்க போறோம். சரி. ஐயோ, பேய் குடும்பங்கிறது சரியா தான் இருக்கு. மேல ஏறி தேன் எடுத்துட்டு வாங்க போட்டிருக்கேன். தேன் எடுத்தா விருந்துக்கு போகணும். அப்ப மாட்டிக்குமே. இப்ப என்ன பண்றது? அவன் இன்னைக்கு இவனுக்கு முழுசா ஊடு போய் சேரக்கூடாது. இனி நம்ம ஊரை விட்டு ஓட வேண்டியதில்லை. தேனி கொட்டின கொட்டில கண்ணு தெரியாம வீங்கி படுத்திருப்பாருங்க. ஜாலியா வீட்டுக்கு விருந்துக்கு போலாம். என்னது குருட்டு மெண்டல் கூட்டமா இருக்கு? இது நம்ம மாம்சூடு ஆல் ஆர் அவர் ரிலேட்டிவ்ஸ். இந்த பொதுக்குமா மாப்பிள்ளைக்கு ரொம்ப குறும்பு. குறும்பு உங்களுக்கா எங்களுக்கா? கண்ணாமூச்சி விளையாடுற நேரம் ஆயாது. கண்ணாமூச்சி இல்ல மாப்பிள, உங்களுக்காக தேன் எடுக்க போய் தேனி கொட்டிருச்சு. நாங்க கரெக்டா தேன் எடுக்க நேரத்துல ஒருத்த கல்ல விட்டு அடிச்சுட்டான். தப்பு சார், கரெக்டா கல்ல விட்டு அடிச்சுட்டா உங்களுக்கு அந்த கண்ணும் போயிருக்கும். ஆமா, ஆண்டி கண்ணுல என்ன கட்டு? ஆண்டன் விரல்ல குத்திருப்பாரு. அது வந்து இவர் மகாபாரதத்துல வர திருதராஷ்டிரன் மாதிரி. என்னது, திருட்டு ராட்சசனா? இல்ல அப்பா, திருதராஷ்டிரன் மாதிரி. அப்பா பாக்காத உலகத்தை நானும் பாக்க மாட்டேன்னு சொல்லி அம்மாவும் கண்ணு கட்டிக்கிட்டாங்க. மாப்பிள, உங்க வீர தீரத்தை பாராட்டி மேன் ஆஃப் பாப்பம்பட்டின்னு உங்களுக்கு ஒரு அவார்டு தர போறேன். இந்த அவார்டு கருவாடெல்லாம் நீயே வச்சுக்க. கருவாடா, வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். ஏப்பா, இவனை பெத்தாங்களா செஞ்சாங்களா சாப்பாடுனா அலையறானப்பா. லால், எஸ், கூல், யூ ஆர் வெல்கம். தேங்க் யூ. ப்ளீஸ். ஆ, அச்சக்க அச்சக்க. நாட்டி பாய், இன்னங்க நீங்க கேட்ட மலைத்தேன். தேங்க் யூ. திஸ் இஸ் நைஸ் யானி. கே, அது என்னமா மாப்பிள்ளை கொடுக்காம அவரு கொடுக்கற? அது மாப்பிள்ளைக்கு தான பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையா? டேய், நாங்க ரெண்டு பேரும் நீர் நெருப்பு எம்ஜிஆர் மாதிரி. என்ன அடிச்சா அவருக்கு வலிக்கும்? அப்ப இவர் அடிக்கட்டுமா? டேய் ஒத்துக்கண்ணா, இவடா, நீங்க என்ன விருந்து கூப்பிட்டீங்களா இல்ல விசாரணை கூப்பிட்டீங்களா? அதான் நோடி நோடி கேக்குறது. இந்தப்பா, இது நமக்கு சரிப்பட கிளம்பு. மலத்தனை மட்டும் குளிச்சு வந்துடுறேன். அடிச்சே வைக்கல. அப்ப நீ மட்டும் எடுத்து வர? நானும் வச்சுட்டு கிளம்பு. மாப்பிள 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 உட்காருங்க, மாப்பிள உட்காருங்க, மாப்பிள டேய் மட்டும் சும்மாடா. உங்களை விருந்துக்கு கூப்பிட்டதே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக தான். ஸ்டூபிட் நான்ஸ். அது என்ன விருந்து பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டு முக்கியமான மேட்டர் சொல்றது? அப்படியே பழகிட்டாங்க, விட்டுருப்பா. தேனி கடிச்சு புத்தி வெல்ல பாரு. இவர்களை எல்லாம் கொட்டிட கூடாது, கொன்னிருக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமை என்னது? வர்ற வெள்ளிக்கிழமை, வராத சனிக்கிழமை. சுவாத்தி கறிக்கிழமை முன்னால வச்சுட்டு எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்குது? எடுத்து கட்டியா? அப்ப அந்த மீன் பாக்கெட்ல விட்டுக்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க.
வர்ற வெள்ளிக்கிழமை குஞ்சு கவுண்டன் தலைமையில 108 ஜோடிக்கு கல்யாணம் நடக்கு. நடக்கு, நல்ல காரியம் தான். அதே கல்யாணத்துல கூட்டத்தோட கூட்டமா உங்களுக்கும் என் பொண்ணு ருக்மணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்னது, எங்களுக்கும் உங்க பொண்ணு ருக்மணிக்கு கல்யாணமா? ஐயோ, மாப்பிள மாயமா மறந்துட்டாரு. மாப்பிள கல்யாணத்துல என்ன விட ஸ்பீடா இருக்காரு இல்லையா ருக்மணி? நானே உங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே இப்படி ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. ஐயோ, இங்கேயும் பார்ட்டி வச்சுதான் சொல்லுவீங்களா? வர வெள்ளிக்கிழமை சொல்லுவீங்களே. அதேதான், வர வெள்ளிக்கிழமை என் வீட்டுக்காரரு 108 ஜோடிகளுக்கு இலவச கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதே கல்யாணத்துல உங்களுக்கும் என் மக சிந்தாமணிக்கும் கல்யாணம். இந்த கல்யாணமும் வர வெள்ளிக்கிழமை. ஐயோ, மாப்பிள கல்யாணத்துல பட்டு ஸ்பீடா இருக்காரு. என் தங்கச்சி விளையாட நடத்தோட மாட்டேன், சட்டத்தை நானே பையில எடுத்துக்கிற முடிவு பண்ணிட்டேன். ஐ அம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், கையில எடுத்துக்கிற முடிவு பண்ணிட்டேன். துப்பாக்கியா? இந்த மதம் கொண்ட யானை எனக்கு தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று போகும். சிங்கமா? சிறு நரி. நீ அங்கே விளையாடு. அன்பார்ந்த பாப்பம்பட்டி பொதுமக்களே, இல்லற வாழ்வின் இன்பத்தை காண துடித்துக் கொண்டிருக்கும் இளம் ஜோடிகளே, இந்த மாபெரும் திருமண விழாவை காண வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். கலியுக ஸ்ரீராமன் 8வது வள்ளல். குஞ்ச கவுண்டர் வாழ்க! குஞ்ச கவுண்டர் வாழ்க! குஞ்ச கவுண்டர் வாழ்க! குஞ்ச கவுண்டர் வாழ்க! இவெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போறான் ஸ்டூபிட்? நமது ஐயா குஞ்ச கவுண்டர் அவர்கள் அனைவருக்கும் தனது பொற்கரத்தால் தாலியை வழங்குவார்கள். ஒப்ப மிருதங்க வாயனை நம்ப முடியாது, இதெல்லாம் ஒரிஜினல் தங்கமா? உங்களை மாதிரியே இதுவும் சுத்த தங்குங்க. டேய் டேய், எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். ஐயோ, என்னது, கீழே இறங்குங்க. அப்பா, நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது. என்னங்க, எனக்கு பயமா இருக்குங்க. அப்ப வேற ஏதாவது கட்டிக்கணும், ஓடிடு. போல தெரியுது. தாலி எடுத்து கொடுக்க வச்சு அவன் பையனையே நம்ம பொண்ணுக்கு தாலி கட்ட வைக்கிறான் பாத்தியா? இதை விட அவனை பழி வாங்குறதுக்கு வேற என்ன வேணும்? ஏன்பா, உனக்கு என்ன வேணும்? மாப்பிள்ளைய லட்சணமா இல்லாம மூஞ்சல முக்காட போட்டு வச்சிருக்காரு, முக்காட கேட்டியா? I am Chokalal PD, this is my culture. அப்புறம் எதுக்கு தாலி கட்டுற? நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்ல டைவர்ஸ் பண்ணி வைக்கிறீங்களா? என்ன கோர்ட்ல கேள்வி கேட்ட மாதிரி குடுத்தாலும் இருக்காங்க கேக்குறீங்க? ஆல் கப்பிள்ஸ் வெயிட்டிங் ஃபர்ஸ்ட் நைட், போடா தேகா தலையா. என்ஜாய் விடு அமானியா. மாப்பிள்ள கில்லாடி குஞ்சு கவுண்டர் ஏதாவது கல்ட்டா பண்ணுவான்னு முன்னாடி தாலி கட்டி விட்டாரு. அப்பா வராரு. சாரி, உலகத்திலேயே இவ்வளவு அடக்கொடுக்கமான பொண்ணு நான் பார்த்ததே இல்லப்பா. நல்ல குணவதியா இருக்கிற ஃபேமிலிங்க, அவங்க அப்புறம் மாதிரி ஒழுக்கமான பொண்ணா இருக்குது. தம்பி, நீ கொடுத்து வச்சோம்ப்பா, நல்லா இருக்கு. ஐயோ சிந்தாமணி, நீயா? நீ எப்படிமா இங்க? உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னேன். அது வந்துப்பா, இவங்க அப்பாவும் நீங்களும் ஃப்ரெண்டு, அதே மாதிரி நானும் இவரும் ஃப்ரெண்டு. ஸ்கிரீன் கழட்டா. நீயா
கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. ஐயோ இவன் உங்க ஃப்ரெண்ட் மகன் பெரிய பணக்காரரு. ஐயோ சுப்பு அது இல்லம்மா. கெடிமலா கெடிமலா கொஞ்சம் இருதா சுப்பு, இத்தனை நாளா உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. இவன் நம்ம மகன். நம்ம மகனா? இல்ல எம் மகன். உங்க மகனா? ஐயோ அது வந்து சுப்பு, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னிமேல் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நீ கூட லவ் பண்ணியா? தெரியாம பண்ணிட்டேன். அத பாத்து சொல்லியா? ஆமா சுப்பு, எனக்கும் உன்னிமேருக்கும் பிறந்தவன் தான் இவன். இவன் நம்ம மகம்மா? நோ, நான் இவர் பையனே கிடையாது. உன்னிமேரினா யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு சிந்தாமணி. டேய் நீ யாருன்னே தெரியல. என் பொண்ணை ஏமாத்தி தாலி கட்டிட்டேன். இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்காடி போடா. நான் உனக்கான தாலி கட்டினேன், இவளுக்கு தானே கட்டினேன். போடா, டைம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் டேட் ஏற்பாடு பண்றான். கரெக்ட் மாப்ளே, வா வா வர. அமுல் டப்பா கூப்பிடுற, போடா. என்ன ஏண்டா அப்படி நினைக்கிறீங்க? எல்லாரும் கட்டி பிடிங்கடா. ரெண்டு நாள் கழிச்சு தாலி கட்டிக்கலாம். கட்டி கட்டி. கூல் கூல். என்ன பண்ணி துப்பாக்கி கூட நிக்குது? போலீஸ்கார தூங்கும் போது தூக்கி விடுறேன்டானா? இப்போ அதை புரிஞ்சுக்கோங்க. நான் தான் ஒரிஜினல் சன். என்னடா ஒரிஜினல் மகன், ஜெராஸ் மகன். இது பெரிய அக்பர் பேரரசு வாரிசுக்கு வந்துட்டியா? போடா நாய. இவன்டா குடத்துக்குள்ள சவுண்ட் கொடுத்ததே. ஸ்டூபிட். கடிவல கடிவல. ஸ்டாப் இட். அட ஒரு ஃப்ராட் என் தங்கச்சி கழுத்தை தாலி கட்ட இந்த ஜில் அனுமதிக்க மாட்டான். அப்ப ரெண்டு ஃப்ராட் தாலி கட்ட அனுமதிப்பீங்களா? ஹலோ, பி சீரியஸ். கிளைமேஸ் விளையாடாத. அப்ப ஃபைட் பண்ணு. சண்டை முடியறக்குள்ள கண்டுபிடிச்சிருவேன்ல. போடா ராஸ்கல். பாப்பா
கம்பட்டு ஜனங்களே, இத்தனை நாளா இந்த குஞ்சு கவுண்டன ஒழுக்க செயல உத்தமனு நம்பிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே செக்க செவேல் பொம்பளைய செட்டப் பண்ணி கல்யாணம் பையனை பெற்றிருக்கிறான். இன்னும் மதிக்க போறீங்களா? எல்லாரும் காரி துப்புங்க. ராமாவதாரத்துல வாடா, உன் கருத்து ஜனங்களுக்கு போய் சொல்றான். ராமாவதாரத்துல ராமருக்கு ஒரு சீதை, ஆனா கிருஷ்ணருக்கு பாமா ருக்மணி ரெண்டு பேர் இல்லையா? அந்த மாதிரிதான் இங்க குஞ்சு கவுண்டன். டேய், இவெல்லாம் ஒரு அவதாரமா? இவன் பிறந்ததே பாவம், இது ஒரு ஊரு, இவெல்லாம் பேச்ச மாத்தாதீங்க. இவங்க காதலை நான் ஏத்துக்க மாட்டேன். ஜனங்களே எங்க காதலை ஏத்துக்கிட்டாங்க, நீங்க ஏத்துக்க மாட்டீங்களோ? ஒரு பிராடு நல்லவன் ஆகலாம், ஆனா நல்லவன் பிராடு ஆக கூடாது. நாங்களே சேஞ்ச் ஆகிட்டோம், நீங்க என்ன ஆக மாட்டேங்கிறீங்க? யார் எதை ஏத்துக்கிட்டாலும் ஐ டோன்ட் கேர், என் பொண்ணு கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். ஓ மக என் மொண்டாட்டி ஆகலாம், ஆனா என் மொண்டாட்டி ஓ மக ஆக முடியாது. அப்படி நீ கூட்டிட்டு போறனா நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்து கூட்டி போடமா. மாமியாருக்குள்ளே